Hi viewers, welcome to our Healthy Living channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வித்தியாசமாக நெத்திலி மீன் அவியல் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நெத்திலி மீன் கால் கிலோ, வெங்காயம் ஒரு 60 எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. மாங்காய் ஒரு 1/2 மாங்காய், தக்காளி பெருசு 1, மிளகாய் 2, இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், வத்தல் தூள் 2 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. நம்ம மீன் இன்னைக்கு எப்படி கழுவி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். நெத்திலி மீன் இன்றைக்கி எனக்கு பெரிய நெத்திலி மீன் கிடச்சிருக்குது. இது வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான், பாருங்கள். அந்த சைடில் இருக்கிற முள்ளை எடுத்துருங்க. வாழை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தலையோடு சேர்த்து உள்ளே இருக்க குடலையும் அப்படியே எடுத்துடலாம். நம்ம சைட்லேயும் லைட்டாக கட் பண்ணிடுங்க. உள்ள இருக்க இதெல்லாம் எடுத்துட்டு சின்ன பிள்ளைங்க இருக்குன்னா நீங்கள் சென்டர் முள்ளையும் எடுத்துருங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் குட்டி பையன் இருக்கிறனால நான் முள் வேண்டாம் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ஃபுல்லாக கீறி நடுவில் இருக்க முள்ளையும் நான் எடுத்துடுறேன். இன்றைக்கி பாருங்கள், இப்படி எடுத்தால் ரொம்ப ஈஸி தாங்க, முள் சீக்கிரம் வந்துடும், அப்படியே ஃபுல்லாக வந்துடும். இதே மாதிரி சின்ன நெத்திலி இருந்ததுன்னா நம்ம வந்து சிசரே யூஸ் பண்ண வேண்டாம், கையாலேயே நம்ம எடுத்துடலாம். அதுலேயும் முள்ளை எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். முள்ளை எடுத்துட்டு நேராக நம்ம கீழே வரைக்கும் மீனை பிச்சு விட்டுட்டோன்னா நம்ம முள்ளை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அப்போ வரக்கூடிய அந்த சைடில் ஒரு முள் வரும், அதையும் எடுத்து விட்டுருங்க. இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முள் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறது என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் நிறையவே இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் அந்த நெத்திலி மீன் அவியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. வத்தல் தூள், மஞ்சள் தூள் எல்லாம் ஆட் பண்ணி கொர கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நீள நீளமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 60 எண்ணெய் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 மாங்காய் இன்றைக்கி இந்த மாதிரி ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப திக்காக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தின்னாவே கட் பண்ணுங்கள். மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீனையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெத்திலி மீன் அவியல் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி, அதனால் டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லோரும் மசாலாவை வந்து ரொம்ப கிரைண்ட் பண்ணிடாதீங்க, விப்பரில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். நல்லா நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போனா தான் எல்லாமே நல்லா சேரும் ஒன்றோட ஒன்றா. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நெத்திலி மீன் வாங்கினாலே நீங்கள் விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த அவியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நீ பெரிய மீன் கிடச்சனால நீ பெரிய மீன் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்படி சின்ன மீன் கிடச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் இதே மாதிரியே பண்ணலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இதை நல்லா சேர்த்து வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இந்த கிண்ணத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு முக்கால் கிண்ணம் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்து வச்சுருந்ததை அப்படியே இனி அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் மூடி போட்டு வேக விடுங்க, சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஃபுல்லாக மூட வேண்டாம், இந்த மாதிரி கேப் விட்டு லைட்டாக மூடிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க, ரொம்ப கரண்டி உள்ளே போட்டு இது பண்ணிடுறாதீங்க, அப்போ மீன் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக எடுத்து எடுத்து விடுங்க, ஸ்லோவாக பண்ணுங்க. இது வந்து சீக்கிரமாகவே குக் ஆயிரும். பொதுவாகவே பெரிய மீன்களோட சின்ன மீன் தான் ரொம்ப சத்து அதிகம். அதனால் இந்த மாதிரி சால மீன், நெத்திலி மீன், இந்த மாதிரி மீன்களே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. திருப்பியும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்ச நேரம். அப்பப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்காதனால அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க, ரொம்ப கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க. அது மாதிரி இதுக்கு கண்டிப்பாக மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, மாங்காய் ஆட் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவியலுக்கு. திருப்பியும் மூடி வச்சுருங்க, கேப் விட்டே மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நெத்திலி மீன் அவியல் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. குறைஞ்சது ஒரு 10 minutes ஆகுங்க இது வேகிறதுக்கு. இப்போது நம்ம கருவேப்பிலை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தாளிக்க வேண்டிய தேவையில்லை. கடைசியாக நம்ம இறக்க போகிற நேரத்தில் தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம செய்யணும். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. இப்போமே சாப்பிட்றதுக்கு நாக்கில் எச்சி ஊறுது, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. லைட்டாக இப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், மீன்லாம் உடையாமல் அப்படி அழகாக சூப்பராக வந்திருக்கு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.